அப்புறம் ஏன் குட்டிமா ஏன்னு அவனோடே இருக்க கண்ணு போறதா எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சே போச்சு அதான் அந்த கண்ணு எனக்கு தாங்கவே இல்லை எல்லாமே போச்சு போச்சு குட்டிமா அழுவாதடா எல்லாம் சரியாயிடும் அதான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டிய நாங்கெல்லாம் இருக்கோம் Don't be stupid, da. நீ எப்படி உடனே அப்படி? You're a strong girl, குட்டிமா. உன்னை விட்டுருவேன் அப்படியா? அழுவாதடா. தெரியுமா உனக்கு இவனை எல்லாம் சும்மா விட கூடாது ஏதோ தப்பு பண்ணிட்டான் சாரி குட்டிமா எங்கடா போற செய்யறதா செஞ்சு எங்கடா போற மன்னிப்பு கேட்டா விடு மன்னிப்பு கேட்டா கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி சொல்லிக் கொடுத்தேன் நெத்தியில ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல உதட்டுக்கு வாடானா இப்படி ஸ்ட்ரைட்டா வந்துட்டேன் எப்படிடா எப்படி அந்த கிராஜுவல் ஃபீல் கிடைக்கும் என்ன குட்டிமா இப்படி பாக்குற இந்த புச்சி இருக்கானே இவனும் வலையில விழ வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா பெரிய வாடகை வீடு அழகான வண்டி ஏதோ பண பிரச்சனையா ரிசெஷன் எங்கிட்ட வந்து கேட்டான் விடுவேனா இவனையும் விலைக்கு வாங்கிட்டேன்னா பாரு குட்டிமா மறுபடியும் கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் குட்டிமா புஜ்ஜி பழைய நண்பர்கள் மறுபடி சந்திச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு காதலா மாறி காமமா மாறிச்சுனா இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இல்ல உன் புஜ்ஜியோட பிரஷர் தாங்காம உன் புருஷனை பத்தி அதா என்னோட சைக்கோ தனத்தை பத்தி புட்டு புட்டு வச்ச பாரு அற்புதம் நீயும்மா புஜ்ஜி வழக்கம் போல உன் கேரக்டர் நீ கிழிச்சிட்ட நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன் உனக்கு நடந்த அபார்ஷன் ஆக்சிடென்ட் இல்ல நான் நடத்தின இன்சிடென்ட் AHHHHH
சாரி காவியா, எழுதக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எழுதாம என்னால இருக்க முடியல. எழுத ஆரம்பிச்சிட்டேன்னா என்னையும் மீறி ரைட் குட்டிமாங்கிற கேரக்டர் அற்புதமான ஸ்கெட்சில் இப்ப கூட உன் அபோஷன் பத்தி ஏன் தெரியுமா சொன்னேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு அதிர்ச்சி எக்ஸ்ட்ராடனரிமா, அது எழுத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. டிப்பிக்கலான லவ் ட்ரையாங்கிள். ஆனா நரேனோட எழுத்து யதார்த்தத்தை உடைக்கிற எழுத்து. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் ஒரு ஸ்மார்ட்டான நண்பன், ஓம் புஜ்ஜி. உங்க ரெண்டு பேருக்குள்ள உடல் உறவு நடந்து அந்த புருஷன்காரன் பார்த்துட்டானா? எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்ல? இந்த மாதிரி கள்ள காதலர்கள் மாட்டும் போது பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணுவா? ஒண்ணு கள்ள காதலனோட சேர்ந்து புருஷன்காரனை கொலை பண்ணுவா. ஆனா அதை நீ செய்ய மாட்ட, இல்ல அவமானம் தாங்காம பொண்டாட்டிக்காரி தூக்குல தொங்குவா. நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படிதானே, ஒண்ணு நீ கொலை பண்ணணும், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்க. என் குட்டிமா கதை பிரகாரம் தற்கொலை தான் பண்ணிப்பா. கதை பிரகாரம் குட்டிமா தற்கொலை தான் பண்ணிப்பா. புஜ்ஜியோட கதாபாத்திரம் என்ன ஆகும்னு யோசிக்க. அவனுக்கு வேலை முடிஞ்சிருச்சு, அவன் கூலிக்கு வேலை செஞ்சவன் குட்டிமா, அவன் போயிடுவான். நமக்கு நிறைய வேலை இருக்கு குட்டிமா. வேணா விட்டு, உன்னை கேட்டனா கிளம்புறியா சொல்ற?